தந்தை மைந்தன் தூயாவின் திருப்பெயராலே ஆமேன். நாம் அனைவரும் யூடியூப் வழியாக கடவுளை வழிபடுவோம். நாம் தலைகளை தாழ்த்தி ஜபம் செய்வோம். நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய குருசேகரத்தின் செயலரியாவில் ஜபிப்பார்கள். ஜபம் செய்வோம். எங்களை நேசித்து பராமரித்து வழித்து வருகிற பிரேக தெய்வமே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இது இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் ஆண்டவரே, இந்த ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் ஆண்டவருடைய குருசேகரத்தின் ஆயர் தலைமையின் கீழ் என் தேவனே உண்மை உங்கள் நாமத்தை துதித்து போற்றி ஆண்டவருடைய சத்தியத்தின் மூலமாய் உங்களுடைய ஆராதனையில் நாங்கள் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை அள்ளியிருப்பதற்காக நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த வாரம் முழுவதும் உங்களுடைய அருட்கிருபையினால் உங்களுடைய சட்டிற்கு அடைக்கலம் கொடுத்து அனைத்து குடும்பங்களையும் விசுவாசிகளையும் உங்களுடைய அன்பின் கீழ் காத்த கிருபைகளுக்காக நன்றியோடும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். இது அந்த வாரத்தின் முதல் நாளிலும் கூட கர்த்தாவே, பரிசுத்தாலயத்திற்குள்ளே உண்மை அப்பா பிதாவே என்று அழைக்கிற பாக்கியத்தை கொடுத்திருக்காக நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையும் கரம் ஒப்புக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய பேராயத்தின் மூலமாய் ஆண்டவரே, இந்த நாளில் கண்காணிப்பாளருடைய நிலையில் ஆண்டவரே நாங்கள் எப்படி எவ்வளமாய் உங்களுடைய ஆண்டவரே வார்த்தைகளை உங்களுடைய பண்புகளை வெளிப்படுத்தும்படியாக என்னுடைய ஆண்டவரே என்னுடைய ஊழியங்கள் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவரே நீர் இந்த வாரத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த ஆராதனையை ஏறெடுக்கின்ற உங்களுடைய திருப்பாடல்கள், ஆண்டவருடைய திரு வார்த்தைகள், ஆண்டு அதன் மூலமாக உங்களுடைய சத்தியங்கள் எல்லாவற்றையும் நீர் பரிசுத்தப்படி ஆசீர்வித்துக் கொடுக்க வேண்டுமாய் வேண்டுதல் செய்கின்றோம். வந்திருக்கின்ற அனைத்து விசுவாசிகளும் ஆசீர்வித்தாலும் ஆராதனை துவக்கம் முதல் முடிவு புரிந்தும் உடைய தெய்வீக பிரசன்னத்தால் இவற்றை வழிநடத்த வேண்டுமாய் கர்த்தரும் மீட்பருமாக்கிய இயேசு கிறிஸ்து வழியை கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாம் கடவுளை மகிமைப்படுத்தும் வண்ணமாக புதுவாழ்வு பாடல் புத்தகத்தில் உள்ள 308வது பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. தேவன் தாபரிக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலோ, தேவன் தாபரிக்கும் தலமே தாம் ஜனத்தாரின் மத்தியிலும், தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே தண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே, தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே, ஜீவனாலே தம் ஜனங்களும் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மாத்தி தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நீரை பூரணரே, மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே, மகிமை நீரை பூரணமே மக பரிசுத்த ஸ்தலம் அதுவே, என்றும் துதியுடனே அதன் வாசம் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நீர்க்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனை வாசம் செய்கிறாரே. நாம் நின்றவாறே ஆண்டவரிடத்திலே இரண்டாம் ஆராதனை முறைமையை பின்பற்றுவோம். நம்மத்திலே வந்திருக்கிற வெளியுறவு திருச்சபையினுடைய ஊழியர் திரு டேவிட் ஐயா அவர்கள் அவனுடைய இரண்டாம் முறைமையை, வழிபாட்டு முறைமையை ஏறெடுப்பார்கள். இரண்டாம் ஆராதனை முறைமையை நாம் யாவரும் கடைபிடிப்போம். கடவுள் ஆவியாக இருக்கிறார்,
அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது ஆண்டவர் உண்டு பண்ணின நாள். இதிலே களி குறுந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியா இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. அவர் ஒளியா இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் உமது ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்திரே உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்கள் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழும்பியவரையும் உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைகளுக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் படிகிறவரை உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பின் இடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன், உம்முடைய கூலிக்காரர்கள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியார் நமக்கு இராமல், எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். பாவ அறிக்கை ஜபத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்கு தத்தங்களுக்கிடையே நிர்பாக்கியம் உள்ள குற்றவாளாகிய எங்களுக்கு இறங்கும், தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயும், பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன், ஆமேன். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தையும் நமக்கு கட்டிட்டர்லி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையையும் தேற்றிலும் தந்தருளவாக. ஆமீன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. ஆமீன். உட்காருவோம். திருமறை பாடம் படிக்க கேட்போம். முதலாவது திருமறை பாடம், விடுதலை பயணம், யாத்திராகமும் 18 அதிகாரம் வசனங்கள் 13 தொடங்கி 27 முடிய. A reading from the Holy Gospel according to Exodus chapter 18 verses 13 to 27. And it came to pass on the morrow that Moses sat to judge the people, and the people stood by Moses from the morning unto the evening. And when Moses' father-in-law saw all that he did to the people, he said, What is the thing that thou dost the people? Why sittest thou thyself alone, and all the people stand by thee from morning unto evening? And Moses said unto his father-in-law, Because the people come unto me to inquire about God. When they have matter, they come unto me, and I judge between one and another, and I do make them know the statutes of God and his laws. And Moses' father-in-law said unto him, The thing that thou doest, it is not good. Thou surely wear away, bowed. This people that is with thee, for this thing is too heavy for thee, thou art not able to perform it thyself alone. Hearken now unto my voice, I will give thee counsel, and God shall be with thee. Be thou for the people to Godward, that thou mayest bring the causes unto God. And thou shalt teach them ordinance and laws, and shalt shew them the way wherein they must walk, and the work that they must do. Moreover, thou shalt provide out all the people able men, such as fear God, men of truth, hating
controversies and place such over them, to be rulers of thousands and rulers of hundreds and rulers of fifties and rulers of tens, and let them judge the people at all the seasons. And it shall be that every great matter they shall bring unto thee, but every small matter they shall judge. So shall it be easier for theyself, and they shall bear the burden with thee. If thou shalt do this thing, and God command thee so, then thou shalt be able to endure, and all these people shall also go to their place in the peace. This is the word of the Lord. Thanks be to God. இரண்டாவது திருமறை பகுதி 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 1 தொடங்கி 15 முடிய வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 முடிய நாம் வாசிக்க கேட்போம். சகோதர சகோதரிகளே, மாசிதோனியா திருச்சபைகளுக்கு கடவுள் கொடுத்த அருளை பற்றி உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறோம். அவர்களுக்கு ஏற்பட்ட இன்னல்களால் கடுமையாக சோதிக்கப்பட்ட போதும் அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் வறுமையில் மூழ்கி இருந்தாலும் வல்லாமையோடு வாரி வணங்கினார்கள். அவர்கள் தங்கள் இயன்ற அளவுக்கு தாங்களாகவே கொடுத்தார்கள். ஏன் அளவுக்கு மீறே கொடுத்தார்கள்? இதற்கு நானே சாட்சி. இறை மக்களுக்கு செய்யும் அர்ப்பணிப்பில் பங்கு பெறும் பேறு தங்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். வாசிக்கும்படியாக தந்து கொள்ளப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசிக்க முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். இரண்டாவது திருமறை பகுதி பரிசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25 அத்தியாயம் வசனங்கள் 14 தொடங்கி 30 முடிய. இந்த நாளைக்குரிய வேத பாடங்களை வாசிக்க கேட்போம். மூன்றாவது பாடமாக, சுவிசேஷ பாடமாக, மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் அதிகாரம் 25 அதிகாரம் வசனங்கள் 14 தொடங்கி 30 முடிய. விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சி வாயிலாகவும் விளக்கலாம். நெடும் பயணம் செல்லவிருந்த ஒருவர் தம் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தம் உடைமைகளை ஒப்படைத்தார். அவரவர் திறமைக்கு ஏற்ப ஒருவருக்கு 5 தாளந்தும் வேறு ஒருவருக்கு 2 தாளந்தும் இன்னொருவருக்கு 1 தாளந்தும் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 தாளந்தை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வணிகம் செய்து வேறு 5 தாளந்து ஈட்டினார். அவ்வாறே 2 தாளந்து பெற்றவர் மேலும் 2 தாளந்து ஈட்டினார். 1 தாளந்து பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தம் தலைவரின் பணத்தை புதைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 தாளந்து பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 தாளந்தை கொண்டு வந்து, ஐயா, 5 தாளந்தை என்னிடம் ஒப்படைத்தீர், இதோ பாரும், இன்னும் 5 தாளந்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்கு உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 2 தாளந்து பெற்றவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் என்னிடம் 2 தாளந்து ஒப்படைத்தீர், இதோ பாரும், வேறு 2 தாளந்து ஈட்டியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்று, நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கை உரியவராய் இருந்தீர், எனவே பெரிய பொறுப்புகளில் உம்மை அமர்த்துவேன், உம் தலைவனாகி என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 தாளந்தை பெற்றுக்கொண்டவரும் அவரை அணுகி, ஐயா, நீர் கடின உள்ளத்தினர், நீர் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்கிறவர், நீர் தூவாத இடத்திலும் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன், உமக்கு அஞ்சியதால் நான் போய் உம்முடைய தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ பாரும், உம்முடையது என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பேறியே, பொல்லாத பணியாளனே, நான் விதைக்காத இடத்திலும் போய் அறுவடை செய்பவன், நான் தூவாத இடத்திலும் போய் சேகரிப்பவன் என்பது உனக்கு தெரிந்திருந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை நீர் வட்டிக்கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், நான் வரும்போது எனக்கு வரவேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருப்பேன் என்று கூறினார். எனவே அந்த தாளந்தை அவனிடம் இருந்து எடுத்து 10 தாளந்து உடையவரிடம் கொடுங்கள், ஏனெனில் உள்ளவர் எவருக்கும் கொடுக்கப்படும், அவர்கள் நிறைவாக பெறுவர், இல்லாதோரிடமிருந்து அவர்களிடம் உள்ளதும் எடுக்கப்படும், பயனற்ற இந்த பணியாளனை புறம்பேயுள்ள இருளில் தள்ளுங்கள், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்று அவர் கூறினார். வாசித்த முடிக்கப்பட்ட வேத பகுதி வாசி முடித்தாயிற்று.
தலைகளை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. இந்த மகிழ்ச்சியான வேளையிலே உம்முடைய தெய்வீக சத்தியத்தை குறித்து அடியேன் பேசும்போது அடியேனை மறைத்து நீர் வெளிப்பட வேண்டுமாய் உம்மிடத்தில் வேந்து செய்கிறோம். பொறுப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இறைமகன் இயேசுவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆமேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தன் திருப்பெயரிலே வாழ்த்துதலும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியானது யாத்திராகமும் 18 வசனங்கள் 13-27 முடியவும், 2 கொரிந்தியர் 8:1-15 முடியவும், பிரசுத்த மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 25 வசனங்கள் 14-30 முடிய நம்முடைய சென்னை பேராயத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட தலைப்பானது ஸ்டுவர்ட்ஷிப் ரெஸ்பான்சிபிள் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட். கண்காணித்துவம் வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை. கண்காணித்துவம் வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை என்கின்ற தலைப்பு சார்ந்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். இந்த நாளில் கண்காணித்துவம் அல்லது கண்காணிப்பாளர் என்று சொல்லுகின்ற இந்த தலைப்பு ஆனது ஒருவேளை உக்ரானத்துவம் என்றெல்லாம் சொல்வார்கள். இந்த கண்காணித்துவம் அல்லது உக்ரானத்துவம் என்கின்ற இந்த தலைப்பிலே நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய காரியங்கள் என்று சொல்லி பார்க்கும்போது, ஒரு மெய்ப்பெண் ஆடுகளை பேணி காப்பதுதான் கண்காணித்துவம். தன்னுடைய ஆடுகள் எப்படி செல்கிறது, அதை வழிநடத்துகின்ற போங்கை, அதை பார்க்கின்ற கண்காணிப்பை தலைவருக்கும் மெய்ப்பருக்கும் இருக்கின்ற ஒரு பொறுப்பை இந்த இடத்துல சுட்டி காட்டுவதை நாம் பார்க்கலாம். அதனால்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட 99 ஆடுகளை கண்காணிக்க, ஒரு ஆடு அந்த ஆடு தொலைந்து போன பிறகு அந்த ஆடை தேடி அவர்கள் கண்டுபிடித்து அந்த 99 ஆடோடு சேர்த்து 100 ஆடைகளை சேர்த்து வைத்து நாம் பார்க்க முடியுது. ஆகவே அந்த பொறுப்பான காரியங்களை, அப்படி கண்காணிக்கின்ற காரியங்களை நம்முடைய வாழ்வில் நாம் செய்ய வேண்டும். ஒருவேளை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை கடவுளிடத்திலே உண்மையாக ஒப்படைப்போடு நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே நாம் இந்த பகுதியின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒருவேளை கடவுளுக்கு பயந்தவர்கள், உண்மையாகவே கடவுளுக்கு பயந்தவர்கள், ஒரு கண்காணித்துவ பொறுப்பில் இருப்பவர்கள், நிச்சயமாக கடவுளுக்கு பயந்து அஞ்சி வாழ்கிறவர்கள் எல்லாவற்றையும் கடவுளிடத்திலே அவருடைய சன்னிதானத்திலே ஒப்பு கொடுத்து நேர்மையான முடிவுகளை எடுப்பார் என்பதை நாம் பார்க்கலாம். அடுத்தபடியாக உண்மையில் ஒரு மனுஷன் பரிபூர்ண சம்பூர்ணத்தை பெற்றுக்கொள்வான் என்ற போல இந்த கண்காணித்துவம் இப்படியாக நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். உண்மையுள்ளவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்கும் இந்த தலைப்பு நமக்கு இப்படியாக நம்ம எடுத்து காட்டுவதை நம்ம பார்க்க முடியுது. ரெண்டாவது, நியாயமான லாபத்தை பெறுபவர்கள். ஒருவேளை அநியாய லாபத்துக்கு, அநியாய வட்டிக்கு நாம் போகாதபடி, செல்லாதபடி, அதிலே ஆட்கொண்டு போகாதபடி இருப்பதற்காக நியாயமான ஒரு லாபத்துக்கு, நியாயமான ஒரு வியாபாரம் செய்கிற என்று சொன்னால் அது நியாயமான வருமானம் வந்தால் போதும் என்கிற நிலைப்பாட்டிலே ஒரு கண்காணித்தும் ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும் என்பதை இந்த இடத்துல நமக்கு இப்படி சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல, திறமையுள்ள மனிதர்களை கடவுள் தெரிந்து கொண்டுகிறார் என்று நாம் பார்க்கலாம். ஒருவேளை திறமையற்றவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்ள மாட்டாரா என்கின்ற சிந்தனை நமக்கு கேள்வி எழும்பும். ஆனால் கடவுளுடைய அவருடைய திட்டத்திலே பார்க்கும்போது திறமையற்றவர்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணார், தெரிந்து கொண்டிருக்கிறார். மெய்ப்பர்களை, மீன்பிடிப்பவர்களை ஆண்டவர் தன் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டதை பார்க்கலாம். இதில் என்ன சொல்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, திறமையுள்ள ஒரு மனிதனாக, பொறுப்பு வாழ்ந்த ஒரு மனிதனாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை இந்த பகுதி நமக்கு இப்படியாக சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். அதனால்தான் இந்த எக்ஸோடஸ் யாத்திராகும் 18 வசனங்கள் 13-27 முடிய மோசேயினுடைய ஊழியத்திலே கடவுளுடைய இறை மக்கள் இஸ்ரேல் மக்கள் மிகுதியான ஒரு மக்கள் கூட்டமாக, நட்சத்திரத்தை போன்ற ஒரு மக்கள் கூட்டமாக நிறைந்து இருப்பதை அவர்கள் அவரிடத்திலே ஒரு தலைவராக, மோசே அவர்கள் தலைவராக இருந்து அவர்களை வழிநடத்துவதை இந்த பகுதி இப்படியாக சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். அதனால் தான் அந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 14 வசனத்தில் காலை முதல் மாலை வரை மோசேவை சுற்றி நின்று கொண்டிருந்தார்கள் என்று இந்த பகுதி நமக்கு இப்படியாக சுட்டி காட்டுது. அந்த மக்களுடைய பிரச்சனைகளை, குடும்ப பிரச்சனைகளை, ஒருவேளை பக்கத்து பல அவருடைய வழிபாட்டு பிரச்சனைகளை அங்கே சொல்லுகின்ற தலைவரிடத்தில் சொல்லுகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்க, முறையிடுகின்ற காரியத்தை நாம் பார்க்க முடியுது. அப்பொழுது தான் மோசேயினுடைய மாமனாக இருக்கின்ற எத்ரோ அவர்கள், அவர் ஒரு பெரிய அரசியல் நிபுணர். ஆகவே எத்ரோ அவர்கள் அவர் மோசே அவரிடத்திலே அணுகி பேசும்போது, ஏன்பா நீங்கள்
ஒருவரையாக சேர்ந்து இந்த கூட்டத்தினுடைய தேவைகளை பிரச்சனைகளை சந்திக்க முடியுமா என்று சொல்லும்போது தான் அங்கே மோசையும் சொல்கிறார், கடவுள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பாக்கியம், கடவுளை தேடி மக்கள் வருகிறார்கள், நான் தலைவனாக இருந்து அவருடைய பிரச்சனைகளை ஆண்டவரிடத்தில் சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தி அதன் மூலமாக நான் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு காரியங்களை பிரச்சனை சுமூகமாக முடித்துவிடுகிறேன் என்று சொல்லப்படுத்தி பார்க்கலாம். அதிலே அவர் ஒரு ஆலோசனை சொல்கிறார், எத்ரோ தன் மாமன் மோசையினுடைய மாமன் அவர்கள் ஒரு ஆலோசனை சொல்கிறார். என்ன ஆலோசனை சொல்லி பார்க்கும்போது, இந்த பொறுப்பை நீ தலைவனாக இருப்பா, தலைவனாக இருந்து உன்னுடைய பொறுப்புகளை சிலருக்கு பகிர்ந்து கொடு, அப்பொழுதுதான் இந்த பொறுப்பானது நேரடியாக மக்களுக்கு போய் சேர முடியும் என்பதை அங்கே சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். அதனால் அந்த கருத்தை, அந்த அறிவுரையை ஏற்றுக்கொண்டு மோசே அவர்கள் அப்படியும் செய்யலாம் என்று என்ன செய்கிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு நான்கு விதமான பொறுப்புகளை அங்கே பிரித்து தடுவதை நான் பார்க்க முடியுது. அந்த நான்கு விதமான பொறுப்புகள் சொல்லி பார்க்கும்போது, சேனாதிபதியாக ஒரு பொறுப்பு, நியாயாதிபதியாக ஒரு பொறுப்பு, அதிபதியாக ஒரு பொறுப்பு, நியாயம் விசாரிப்பவராக, நீதி வழங்குபவராக ஒரு பொறுப்பை அங்கே கொடுப்பதை பார்க்கலாம். அந்த பொறுப்பு எல்லாருமே ஒருவேளை திறமையை வாய்ந்தவர்களாக இருக்கலாம், அல்லது மூத்தவர்களாக இருக்கலாம், பலரை இங்கு தெரிந்து கொண்டு அவர்களை நீதிபதியாக அங்கே நியமிப்பதை நாம் பார்க்க முடியுது. ஒருவேளை பொறுப்பு என்று நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், அந்த பொறுப்பிலே நம்மோடு கூட இருக்கிற ஒருவேளை அடியணையோடு எடுத்துக்கொள்ளலாம், நான் இந்த குருசேகரத்துக்கு ஒரு ஆயராக மெய்ப்பனாக பணியாற்ற வந்திருக்கிறேன், ஆகவே மெய்ப்பனாக பணியாற்ற வந்திருக்கும் சூழ்நிலையிலே என்னோடு பணியாற்றுகின்ற என்னுடைய ஊழியக்காரர்கள், ஊழியர் ஐயாமார்கள், அம்மாமார்கள், என்னுடைய செயலர் பொருளர் அவர்கள், என்னுடைய கமிட்டி அங்கத்தினர் அவர்கள், இறை மக்கள்கள், அதோடு வாலிப தம்பிமார்கள், தங்கச்சிமார், அவர்களாரும் அரவணைத்து அவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற சில பொறுப்புகள், அந்த பொறுப்பின் மூலமாக இந்த ஊழியம் சிறப்பாக நடைபெறும் என்கின்ற மூலமாக அதை நாம் கண்காணித்து வருகின்ற ஒரு பொறுப்பை நமக்கு இப்படி பேராய நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த சிறிய ஒரு அழைப்பு கேற்றவாறு இந்த அழைப்பிலே நாம் பாத்திரவனாக விளங்குவதற்கு நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகவே தெரிந்து கொண்டு அழைப்பு கேற்றவாறு நாம் சிறப்பாக பணியாற்றுவதற்கு இந்த பொறுப்புகளை அனைவருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற இறை மக்களாக, ஊழியர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பகுதி நமக்கு இப்படியாக சுட்டி காட்டுகிறதை பார்க்கலாம். அதோடு மட்டுமல்ல, மோசேயினுடைய இந்த விதிமுறைகள் எல்லாவற்றையுமே கடவுளுடைய சட்டங்கள், ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு ஒரே ஒத்துப்போகின்ற காரியங்களாக இந்த வழிமுறையில் இருப்பதே பார்க்கலாம். மூன்று வகையான பிரமாணங்களை சொல்லப்படுவதை பார்க்கலாம். ஒன்று, திருவாக்குகள் அல்லது திருக்கட்டளைகள். எக்ஸோடஸ் 31:18 வசனத்தினை பார்க்கலாம், திருவாக்குகள் அல்லது திருக்கட்டளைகள் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். இரண்டாவது, பொது பிரமாணங்கள் அல்லது நாலாவட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள். பொது பிரமாணமாக பார்க்கலாம் அல்லது நாலாவட்ட பகுதியிலிருந்து வருகின்ற எடுக்கப்பட்ட முடிவுகளை ஒன்றிணைத்து இந்த பகுதியினுடைய முடிவுகளை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று இந்த பகுதி நமக்கு இப்படியாக சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். அதனால் தான் 21:3 வசனத்தை நமக்கு விதமாக எடுத்துக்காட்டாக சொல்லப்படுவதை பார்க்கலாம். மூன்றாவது காரியம், நடக்க வேண்டிய நியமங்கள், சமய வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய சட்டங்களையும் நமக்கு இப்படியாக சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். எனக்கு அருமையான திருச்சபையாரே, ஒருவேளை இந்த கண்காணித்துவம், இந்த வாழ்வாதாரத்தின் மேல் பொறுப்புள்ள மேலாண்மை என்கின்ற இந்த சிந்தனை நான் தெரிந்து கொண்டு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது, முதலாவது தலைப்பு, ஸ்டீவர்ட்ஷிப் ஆஃப் ஜெனரசிட்டி, அதாவது தாராள மனப்பான்மையுள்ள பொறுப்பான்மை. தாராள மனப்பான்மையுள்ள பொறுப்பான்மை, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பானது பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற தாராள மனப்பான்மை நமக்கு வேண்டும். நானே வைத்துக் கொள்கின்ற அந்த பொறுப்புகளை, பகிர்ந்து கொடுக்காது இருக்கின்ற பொறுப்புகளை கடவுளுக்கு விரோதமான செயல்பாடு. நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பொறுப்பை பலருக்கும் பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு செயல்பாட்டை, ஒரு செயல் வடிவத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அதனால் தான் எடுத்துக்காட்டாக நமக்கு இந்த பகுதி நமக்கு இவ்விதமாக சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். அதனால் தான் யாத்திராகமம் 18:13 தொடங்கி அந்த பகுதியில் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது, நியாயாதிபதியின் மூலமாக மக்களிடத்திலே அந்த நியாயமானது, நீதியானது கொண்டு போய் சேர்வதை இந்த பகுதியின் மூலமாக மோசேயினுடைய பொறுப்பை பகிர்ந்து கொடுப்பதாக நாம் பார்க்க முடியும். தாராளமாக கொடுக்கிறார். ஆகவே தாராளமாக பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக நாம் இருக்கணும். பொறுப்புகளை பகிர்ந்து கொடுப்பதன் மூலமாக நம்முடைய வேலை பளுகள் கொஞ்சம் குறையும். அதோடு மட்டுமல்ல, கடவுளுடைய இறையரசானது நிறைவேறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். ஒருவரே வைத்துக் கொள்கின்ற பொறுப்பானது பலருக்கு பகிர்ந்து போவாது. ஆகவே பகிர்ந்து கொள்ள போக வேண்டும் சொன்னால், எல்லோரும் பகிர்ந்து கொடுக்கின்ற, எல்லோருக்குமே கொடுக்கின்ற ஒரு ஸ்டூவர்ஷிப்பாக நாம் இருக்கணும்னு சொல்லி இந்த பகுதி இப்படியாக சுட்டி காட்டுது. அதனால்தான் கடவுளுடைய இறையரசு
அன்பு அந்த அன்பு மேலோங்கும், உண்மை அங்கே மேலோங்கும், பண்புகள் நிறைந்த அருமையான இந்த பொறுப்புகள், பண்புகள் நிறைந்த அருமையான இந்த அதிகாரங்கள், இந்த பொறுப்புகளை நாம் வழிநடத்த முடியும் என்பதை இந்த பகுதி நமக்கு இப்படியாக சுட்டிக்காட்டி பார்க்கலாம். இரண்டாவது பகுதியாக பார்க்கும்போது ஸ்டூவர்ட்ஷிப் ஆஃப் செல்ஃப் கண்டன்மெண்ட், அதாவது போதுமென்ற மனமுடைய பொறுப்பாண்மை. நமக்கு இருக்குது, இது போதும், இதை மீண்டும் எல்லாருக்குமே பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு மனப்பான்மை. இது 2 Corinthians 8:1 தொடங்கி 15 முடிய மாதத்திலே இந்த பகுதியில் நான் பார்க்கும்போது, பவுல் அவர்கள் மக்கதோனிய திருச்சபையிலே தீத்துவின் மூலமாக நற்செய்தியை பரப்புவதை நாம் பார்க்கலாம். அங்கே துன்பத்திலே மக்கள் அங்கே இருக்கும்போது அவரிடத்திலே ஆண்டவருடைய சத்தியத்தை ஊழியத்தை சிறப்பாக செய்யும் போது ஆலயங்களை கட்டப்பட வேண்டும், திருச்சபையிலே வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், ஊழியங்கள் சிறப்பாக வளர்த்தெடுக்கப்பட வேண்டும், பெரிய கஷ்டமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அங்கே அவரிடத்திலே ஊக்கமான நற்செய்தியை சொல்லி ஊழியத்தை வளர்த்தெடுக்கப்பட வேண்டும் என்பதனாலே பவுல் அவர்கள் இப்படியாக போதுமென்ற மனமுடைய பொறுப்பான்மையான ஒரு காரியங்களை செய்வதை நாம் பார்க்க முடியுது. எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தாராளமாக மக்களிடத்தில் போய் ஊழியம் சொல்லி நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக ஈகையாக பண உதவி செய்யுங்க, பொருள் உதவி செய்யுங்க என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த நாட்களிலே, ஒருவேளை நாம் கொரோனா தொற்று காலத்திலே கடவுளுடைய இறை மக்களாக நாம் வாழும்போது, ஆண்டவருடைய இறை மக்கள் அல்லது பாதிக்கப்பட்ட இறை மக்கள், ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்படுகிற மக்களை நாம் நினைத்து பார்த்தோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்கணும். நம்மால் இயன்ற காரியங்கள், நம்மால் கொடுக்கப்பட வேண்டிய காரியங்கள், நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், அந்த பொறுப்புகளிலே நாம் சரியாக இருக்கிறோமா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்கணும். நமக்கு ஆண்டவர் கொடுத்துக்கிறார், நல்ல ஒரு பணிகளை கொடுத்துக்கிறார், நல்ல பொறுப்புகளை கொடுத்துக்கிறார். அந்த பொறுப்புகள் நிமித்தமாக பலருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு போய் சேர்கின்ற, அவர்களுக்கு போய் சென்று சேருகின்ற ஒரு இறை மக்களாக கொடுக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை நாம் செய்கிறோமா என்று சற்று நாம் சிந்தித்து பார்க்கணும். அதனால்தான் திராணி இருக்கும்போது மக்களுக்கு நிச்சயமாக நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யணும்னு சொல்லி இந்த பகுதி நமக்கு இப்படியாக சுட்டிக்காட்டி பார்க்கலாம். வசனங்கள் 12 பார்க்கும்போது, ஒரு மனிதன் எவ்வளவு கொடுக்கின்றான் என்பது பொருள் அல்ல, கொடுப்பதற்கான மனம் வருதா என்பதுதான் பெருசு. ஆகவே நிறைய பணம் இருக்கும், நிறைய பொருளாசை இருக்கும், அதில் கொடுப்பதற்கு மனசு இருக்குதா என்பதுதான் பெரிய காரியம். ஆகவே கடலுடைய இறையரசை கட்டுவதற்காக நீங்களும் நானும் ஆயத்தப்பட வேண்டும். அதிலே பொருள் இருப்பது நிறைவாக இருந்தாலும் அந்த நிறைவிலையை நாம் சற்று குறையளவு கொஞ்சம் மக்களுக்கு நாம் கொடுப்பது நிச்சயமாக எந்த விதத்திலும் பாதிப்பு போறாது, அதில் எந்த விதத்திலும் தவறு இல்லை. கடவுளுக்காக, கடவுளுடைய மக்களுக்காக, ஏழை மக்களுக்காக நாம் தாராளமாக மனமோந்து கொடுக்கும் போது ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை நமக்கு இந்த நாட்களில் ஒரு இந்த கொரோனா தொற்று காலத்தில் 4-5 ஆலயங்கள் வழிபாடுகள் நடைபெறாமல் இருப்பதை நாம் அறிகிறோம். அந்த நாட்களிலே அதிலே பணி செய்கிற பணியாளர்கள், அந்த ஆலயத்தை பராமரிக்கின்ற பணியாளர்கள் எல்லாம் எவ்விதமாக அவருடைய கஷ்டங்கள், அவருடைய பிரச்சனைகள் எவ்விதமாக இருக்கும், அவர்கள் என்ன நாம் செய்ய வேண்டும், எவ்விதமான காரியத்தில் நாம் திருச்சபையாராக இருந்து எவ்விதமான காரியத்தின் மூலமாக அவர்களை உதவி செய்ய வேண்டும் என்கிற எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். ஒருவேளை கொரோனா தொற்று காலத்திலே எல்லோருக்குமே கஷ்டம்தான், எல்லோருக்குமே பாடுதான். ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாழ்வுக்கு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த பாக்கியத்திற்கு, பொருள் உதவிக்கு, அந்த பொருளை பெற்றுக்கொண்டு அழைப்பு கேற்றவாறு ஒரு விதத்திலாவது அந்த மக்களுக்கு நாம் நினைத்த பார்த்து அவளுக்கு உதவி செய்கின்ற ஒரு மக்களாக இருக்குன்னு சொல்கிறாரு. ரெண்டாவது, ஊழியத்துக்கு நாம் உதவி செய்யணும்னு சொல்கிறார். அதனால தான் பவுலுடைய ஊழியத்தில் பார்க்கும்போது அந்த மக்கதோனியா திருச்சபையிலே ஆண்டவருடைய திருச்சத்தத்தை சிறப்பாக நிறைவேற்றினதை பார்க்கலாம். ஆகவே கொடுத்து உதவுகின்ற நிலைப்பாட்டை அங்கே அந்த பவுல் அவர்கள், பரிசுத்த பவுல் அவர்கள் சிறப்பாக ஊழியத்தை செய்தார் என்பதை நாம் பார்க்க முடியுது. மூன்றாவது காரியத்தை பார்த்தோம் சொன்னால், மத்தேயு 25:14-30 முடிய அதில் மூன்றாவது தலைப்பு ஸ்டீவர்ஷிப் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி, கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பாண்மை. மூன்றாவது தலைப்பு கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பாண்மை. அதில் நாம் பார்க்கலாம், ஒருவேளை லூக்கா எழுதின நற்செய்தினால் 19:11-27 அதில் 10 வருகிறது. இங்கே மத்தேயு ஆசிரியர் அங்கே 5, 2, 1 என்று 3 விதமாக சொல்லப்படுவதை பார்க்கலாம். அவர் தூரதேசத்துக்கு செல்கிறார்கள். செல்லும் போது தன்னுடைய பணியாளர் இடத்திலே 5 தாளந்து ஒரு இடத்திலும் 2 தாளந்து ஒரு இடத்திலும் 1 தாளந்தை கொடுக்கிறார்கள். அங்கே இருவரும் 5 பெற்றுக்கொண்டவர் வேறொரு 5 தாளந்தை அங்கே சம்பாதித்து அவரிடத்திலே கொடுக்கிறார்கள். 2 தாளந்தை பெற்றுக்கொண்டவர் வேறொரு 2 தாளந்தை சம்பாதித்து அங்கே அவரிடத்தில் கொடுப்பதை பார்க்க முடியுது. 1 தாளந்தை பெற்றுக்கொண்டது மட்டும் என்ன சொல்கிறார் சொல்லி பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறாரு ஐயா, அந்த வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், 24 வசனம்,
நீர் விதைக்காத இடத்தில் அறுவடை செய்பவரும் நீர் தூர்வாராத இடத்தில் விளைச்சலை சேகரிப்பவரும் என்பதை நான் அறிந்ததனால் நீங்கள் கொடுத்த அந்த ஒரு தாளை நான் என்ன பண்ண மண்ணிலே புதைத்து வைத்தேன் சொல்றார். ஒருவேளை இந்த காரியங்களை நமக்கு ஒரு முரண்பாடான காரியமாக இருக்கலாம். ஆகவே இதில் இறையல் சிந்தனையில் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலை தான். ஒருவேளை அவருடைய சிந்தனை அவருடைய தலைவருடைய எண்ணத்துக்கு ஏற்றவாறு அவருடைய புரிதல் இருந்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய அழைப்பு என்று நாம் பார்க்கும்போது கொடுக்கப்பட்ட இந்த பொறுப்பிலே நாம் சிறப்பானவர்களாக இருக்கிறோமா என்பதை இந்த பகுதி நமக்கு இப்படியாக சுட்டி காட்டுதே பார்க்கலாம். ஒரு இறையசு உருவாக்குவதற்காக ஒரு ஓமையாக இந்த கருவியாக இந்த பொருளை இந்த ஓமையை நாம் எடுத்துக்கொள்ளலாம். திறமை இருந்தும் அந்த ஒரு தாளந்தை மண்ணிலே புதைத்து வைத்து அதிலே அவர்கள் மீண்டுமாக அந்த ஒரு தாளந்தை பயன்பாடு இல்லாமல் செய்ததை நாம் பார்க்க முடிகிறது. அதனால் தான் சொல்கிறாரு, இறையரசுக்கு புறம்பான இருளுக்கு தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இந்த பகுதி இப்படியாக சுட்டி காட்டுதை பார்க்கலாம். என் கருமையான திருச்சபியாரே, கொடுக்கப்பட்ட தாளந்து, நாம் ஒருவேளை ஒரு பெரிய பாடகனாக இருக்கலாம், நாம் ஒருவேளை பெரிய ஒரு மியூசிஷியனாக இருக்கலாம், இசை வாசிக்கின்ற இசை கருவியிலே வாசிக்கின்ற வாலிப தம்பிமார்களாக பெரியவர்களாக இருக்கலாம், இந்த திருச்சபையில் நாம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், நாம் ஒருவேளை நமக்கு கற்றுக்கொண்ட திறமைகளை திருச்சபையிலே வெளிக்காட்ட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய இறையரசு. ஆகவே கொடுக்கின்ற திறமைகளை சிறப்பாக நாம் ஒருவேளை செயல்படுத்தவில்லை என்று சொன்னால் இது என்ன ஆகுது, அப்படியே மடுங்கி போயிடுது. ஆகவே அருமையான திருச்சபியாரே, கலாத்தியர் 5:6 சொல்வது போல அன்பின் வழியாய் செயலாற்ற நம்பிக்கை ஒன்று இன்றியமையாது சொல்கிறார். அன்பு செலுத்துகின்ற மக்களாக நாம் இருக்கணும் சொல்கிறாரு. ஒருவேளை இந்த காலத்திலே கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பாண்மை என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 3வது தலைப்பு சார்ந்து பார்க்கும்போது கூட நம்ம கொடுக்கப்பட்ட கணக்குகளை சிறப்பாக நாம் ஒப்புவிக்கின்ற பிள்ளைகளாக ஒப்புவிக்கின்ற இறை மக்களாக இருக்கணும்னு சொல்லி இந்த பகுதி நமக்கு எப்படியாக சுட்டி காட்டுவதை பார்க்கலாம். ஆகவே உண்மையிலே நிச்சயமாக நாம் ஆவியின் கனிகளாக அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பெருமை தயாள குணம் நற்குணம் உண்மை சாந்தம் இச்சையடக்கம் ஆகிய 9 ஆவியின் கனிகளாக நாம் இருந்து நம்முடைய திருச்சபையிலே இறை மக்களாக நாம் பணியாற்றி நிச்சயமாக கணக்கு ஒப்புவிக்கும் பொறுப்பாண்மையோடு இறை மக்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டு விரும்புவதை நாம் பார்க்கலாம். அந்த நிலைப்பாட்டோடு நாம் கடந்து செல்வோம். கர்த்தத்தாமே திருவசனை யாசித்து காப்பாராக. ஆமீன். ஜபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம் சாமி. இந்த நாளிலே நாங்கள் கண்காணிப்பாளராகவும் எங்களுடைய பொறுப்புகளை சரியாக நேர்த்தியாக நாங்கள் திருச்சபையிலே செயல்படுத்த வேண்டுமாகவும் கொடுக்கப்பட்ட தாளந்துகளை சிறப்பாக நாங்கள் செயல்படுத்த வேண்டுமாகவும் உம்மிடத்திலே வருகிறோம் சாமி. எங்களுக்கு நல்ல ஞானத்தை தாருங்க, கொடுக்கின்ற மனப்பக்குவத்தை தாருங்க. இந்த கொரோனா தொற்று காலத்திலே எங்களுடைய திருச்சபையார் ஆண்டவரே பாதுகாத்து கொள்ளுங்கள் சாமி. யாருக்கும் எந்த விதத்திலும் அவர்களுக்கு எந்த தொந்தரவு வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த கொரோனா தொற்று காலத்திலே மற்றவர்களையும் நினைத்து பார்க்கின்ற இறை மக்களாக இருக்க வேண்டுமா என்பதில் வந்து செய்கிறோம். பொருட்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இறை மகன் இயேசுவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் சாமி. இந்த மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய தெய்வீக திருச்சத்தத்தின் அடிப்படையிலே நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை குறித்து வழிபட்டோம் ஆண்டவரே. உம்முடைய சிந்தனைகளை நாங்கள் எடுத்துரைத்தோம். உம்முடைய சிந்தனைக்கேற்றவாறு நாங்கள் நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு போதுமான ஞான வரங்களை தர வேண்டுமாய் உம்மிடத்தில் வந்து செய்கிறோம். ஆம் சாமி, நாங்கள் பொறுப்புள்ள மக்களாக பொறுப்புகளை பகிர்ந்து கொடுக்கின்ற இறை மக்களாக இருக்க வேண்டுமாய் உம்மிடத்தில் வந்து செய்கிறோம். அந்த பொறுப்புகளையே தானே வைத்து கொண்டு யாருக்குமே கொடுக்காதவாறு இல்லாதபடி நாங்கள் அனைவருமே குறிப்பாக ஏழை எளிய மக்களை அடித்தள தட்டத்திலே வாழ்கின்ற மக்களை நாங்கள் நினைத்து பார்க்கின்ற இறை மக்களாக இருக்க வேண்டுமாய் இடத்தில் வந்து செய்கிறோம். எங்கள் ஊழியங்களை நாங்கள் சிறப்பாக செய்வதற்கு எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் பலத்தையும் சரி செலுத்தி தாருங்க. எங்களுடைய திருச்சபையாரை ஆசீர்வதிங்க, எங்கள் பேராயத்தை ஆசீர்வதிங்க, பேராயர் ஐயாவை ஆசீர்வதிங்க, அம்மாவை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதி சாமி. அவர் குடும்பங்கள் மகிழ்ச்சியும் சந்தோஷமாக இருக்க பலப்படுத்து, காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவர் இப்படியாக எங்கள் குருசேகத்தின் தலைவர் ஐயாவிலே ஆசிரதிங்க, எங்கள் குருசேகத்தினுடைய செயலர் பொருளர் ஐயாவிலே ஆசிரதிங்க, எங்கள் குருசேகத்தினுடைய ஊழியர் பெருமக்களை ஆசிரதிங்க, பிசி மெம்பர் ஐயா மாரிலே அம்மார்மார்களை ஆசிரதிங்க, ஆண்டவர் இறை மக்களை ஆசிரதிங்க, எல்லோருமே ஆசிரித்து பலப்படுத்தி காத்துக்கொள்ளுங்க சாமி. நாங்கள் சிறப்பாக பணியாற்றுவதற்கு உங்களுடைய தெய்வீக சித்தத்தை எங்களுக்கு தாருங்க சாமி. நாங்கள் பொறுப்புடன் எங்களுடைய பொறுப்புகளை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கின்ற இறை மக்களாக ஊழியர்களாக இருப்பதற்காக உங்களிடத்தில் வந்து செய்கிறோம். பொறுப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்காக சிறப்பாக இந்த யூடியூப் எடுக்கின்ற அருமையான சகோதரன்
அருமையான ரூபனையாவை ஆசிரியங்க, குடும்பங்களை ஆசிரியங்க. உங்களுடைய தெய்வீக கரம் அவர்களோடு இருக்க வேண்டுமா? இவ்விடத்தில் வந்து செய்கிறோம். பொறுப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இறைமகன் இயேசுவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கத்திர சோத்ரி, என் முழுமையை பஸ்தநாம சோத்ரி. என் ஆத்துமாவே கத்திர சோத்ரி, கத்த செய்த சகலவர்களும் வரவாதே. ஆமீன். தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் மைந்தனாகிய ஆண்டு சருளும் உந்துணராகிய தூயாவியாரின் இணையராக கூட்டுறவும் விசேஷமாக அருமையான திருச்சபையாரோடும் திருச்சபையினுடைய ஊழியங்களோடும் இந்த தெய்வீகரம் எங்களோடு இருக்க வேண்டுமாய் இறைய மகன் இயேசுவின் மூலம் ஆண்டோடைய நாமம் இருப்பதாக. ஆமீன்.